வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் இங்கே கலக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோங்க. அதே மாதிரி கலாப்பழத்தில் ஜூஸ் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கலக்காய் ஒரு 200 கிராம் எடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா காயும் இருக்குது, முகப்பழம் இருக்குது. இதில் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த காயில் பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குதுங்க. இது பித்தத்துக்கு சொறி சிரங்குக்கு அவ்வளோ நல்லது இந்த காய். அதே மாதிரி கலா பழம் எடுத்துருக்குறோம், இதில் ஜூஸ் செய்ய போகிறோங்க. பாருங்கள், நல்ல பழம் பழுத்துருக்குது. இப்போ கலாக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு கலாக்காயை அரிஞ்சு எடுத்துக்கலாம். காயை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இதில் இருக்கிற விதைகளை சுத்தமாக எடுத்துக்கலாங்க. புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு விதை இருந்துச்சுன்னா ரொம்பவுமே தூர்த்தா இருக்குது. கலாக்காயை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு செய்யறதுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் குறுமிளகு சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் புளுங்கலரிசி சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு, சூடாரணுன்னா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கப்பு கரிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடயே 4 பல் பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கிருச்சு, கலாக்காயும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கிளாக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க. 2 தக்காளி பழம் பெருசாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடயே 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இது கூடயே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. 1-5 நிமிஷம் வேகிட்டு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி திறந்துடலாம். பாருங்கள், புளிக்குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இது கூடயே 1 ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மருத்துவ குணம் நிறைந்த கலாக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த புளிக்குழம்பு வந்து 1 வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கலாக்காய் பாருங்கள் நல்லா பழமாயிருச்சுங்க, செக்க செவையேன்னு இருக்குது. இதில் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். அகலமான பாத்திரத்தில் இந்த பழத்தை போட்டுக்கலாம். மேசர் வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இது கூடயே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், கலாப்பழத்தை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது ஒரு பவுலில் வடிச்சு எடுத்துக்கலாம். கலாப்பழ ஜூஸ் வந்துங்க எந்த ஒரு துவர்ப்பும் இருக்காது, புளிப்பும் இருக்காதுங்க. இது மாதிரி நம்ம பழத்தில் ஜூஸ் அடித்து குடித்தா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இந்த சக்கை வேண்டாங்க, கீழே போட்டுடலாம். இந்த ஜூஸை வந்து நம்ம 1 டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து அப்படியே குடிக்கிறனாலும் குடிக்கலாங்க. நம்ம வந்து ஜில்லுன்னு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். 3 ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இது கூடயே ஜூஸை ஊற்றிக்கலாங்க. 1 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இது கூடயங்க 2 சொட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடயே மறுபடியும் கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். ஜில்லுன்னு கலாப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கலாக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்டு பார்த்துடலாங்க. கலாக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு வரும்னு நானே நினைக்கலீங்க. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு வருங்க. இப்போ கலாப்பழ ஜூஸை குடிச்சு பார்த்துடலாங்க. கலாப்பழ ஜூஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.